ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷோபா சமையல். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஜாமுன் பண்ண போகலாம். ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷீரா ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒன் பாட்டில் தண்ணிக்கு மூணு கப்ஸு நான் சுகர் எடுத்திருக்கேன். எதுக்கு சுகர் அவ்வளோ நான் எடுக்கிறேன், எதுக்கு தண்ணி அப்படி எடுக்கிறேன்? எனக்கா சில பேர் வீட்டில் ஜாமுன் பண்ணுவாங்க, வீட்டில் அது என்னன்னாக்கா உள்ளே அப்படியே மாவு மாவாக இருக்கும், அது சரியாக வேகாது, பின் அந்த ஷீரா சரியாக இதாகாது. அதுக்கு இந்த ஷீரா வந்து ரொம்ப கெட்டியாக எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒன்ஸ் கொஞ்சம் திக்காக வந்தால் போதும், அப்போ என்ன ஆகும், ஜாமுனு நல்லா வரும். அதுக்கு இன்னொன்று நான் டிப்ஸ் சொல்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்னத்துக்கு நான் என்ன சொல்கிறேனாக்கா, நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரே வாட்டி போட்டால் மாத்திரம் அந்த ஜாமுனு நம்மளுக்கு என்ன ஆகும், கரெக்டாக வரும். இல்லைனா ஒன்று பெருசி, ஒன்று ட்ரையாக இருக்கோ, அப்படியே ஒன்று நல்லா சாகி ஆகிடும், எல்லாம் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஷீராக்கு நான் சுகர் போட்டு தண்ணி போட்டு நான் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பேக்கெட்டு ஜாமுன் மிக்ஸு. இப்போது நான் இது ஒரு பேக்கெட்டு நான் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன், எம்டிஆர். இதில் எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ நம்ம வீட்டில் பண்ண ஜாமுன் நல்லாவே வராது, எதுக்கு வராது? சில இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், வெறும் கோவா போட்டு நீங்கள் மைதா போட்டு பண்ணலாம், இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஹோட்டலில் ஆட்டோ ஸ்வீட் ஸ்டாலில் வர மாதிரியே ஜாமுனும் அடிபொளியாக வரும். இதில் என்ன மிக்ஸ் பண்ணணுன்னா, கோவா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் 50 கிராம்ஸு கோவா எடுத்திருக்கேன். 50 கிராம்ஸ் கோவா, ஸ்வீட் கோவானா எடுக்கலாம், நீங்கள் ஸ்வீட் கடலை வாக்கிடுக்கிறது அது எடுக்கலாம், பின்ன நார்மல் கோவானும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இத்தே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பவுடர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இந்த ஜாமுன் மிக்ஸ் பண்ணுறது வெறும் மில்க் பவுடர் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மில்க் பவுடர் போட்டிருக்குவாங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்குவாங்க. ஸோ அதுக்கு தான், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஜாஸ்தியாகிடும். ஸோ இந்த கோவா போட்டு நீங்கள் நல்ல அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த தண்ணி அந்த இது கரெக்டாக அதில் ஈக்குவலண்ட் அந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பாலானா நீங்கள் எடுக்கலாம், தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியானா எடுக்கலாம். சும்மா ஜஸ்ட் கை வெட் பண்ணணும் அவ்வளோதான். அவ்வளோ போடனாக்கா உங்களுக்கு போதும், ஜாமுனில் தண்ணி வரும். இங்கே பாருங்கள், சும்மா நான் தண்ணி எடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாவே உங்களுக்கு ஜாமுன் மிக்ஸு நம்ம பண்ணிடலாம். சில பேருக்கு தண்ணியாக இருக்கும், சில பேருக்கு கட்டியாக இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு நாள், உங்களுக்கு நிச்சயமாகவே ஜாமுனும் நல்லபடியாக கடலை கிடைக்கிற மாதிரியே, ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஜாஸ்தி போட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபுல்லு தண்ணி ஆகிடும். நம்மளுக்கு அந்த பதம் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரியே இருக்கும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆகட்டும், பால் ஆகட்டும் நீங்கள் போடலாம். பால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே அதில் பால் பவுடர் இருக்கும். அதே மாதிரி கோவா போடுவாங்க, அதுலேயும் பால் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு. இத்தனை நீங்கள் என்ன பண்ணால், சும்மா அப்படியே பிசைச்சு வைக்கக்கூடாது. இத்தனை நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை போட்டு நாம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அது என்ன ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு பதம் கிடைக்கும். பார்த்தீங்களா இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஜாமுன் அப்படியே சாஃப்டாகவும் கிடைக்கும், எல்லாம் நல்லா நம்ம எப்படி நம்ம பால் பண்ணுறோமோ அந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தோம், ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம். இது நீங்கள் எதுவும் பண்ண போ தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம். இது 5 நிமிஷம் இப்படி வச்சு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ எந்த சைஸ் வேணும், உங்களுக்கு பால்ஸு அந்த சைஸில்
நீங்கள் உருண்டிட்டு நீங்கள் வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா எல்லா சர்க்கரையும் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மெல்ட் ஆகணும்னா இவ்வளோ இருந்தால் போதும், தண்ணியே இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சீரெல்லாம் வந்தாக்கா நம்மளுக்கு வீட்டில் சாப்பிடலாம் முடியாது. ஸோ இது போதும். இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் பொடி நான் போடுறேன். 2 ஏலக்காய் பொடி போட்டு நான் இது என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணிவிடுவேன். இது ஆஃப் பண்ணி இந்த இந்த சீரை என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு கூல் ஆகணும். ஃபஸ்ட்டு கூல் ஆகணும், ஃபுல் கூல் ஆகக்கூடாது. ஒரு ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் வார்மாக இருந்து கூல் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஜாமுன்னு வறுத்து போடும் போது அது சூடாக இருக்கும், இது சூடாக இருக்கும். போடும் போது என்ன ஆகிடும், எல்லாம் மிக்ஸ்ட் ஆகிடும். ஸோ இது கூலாகி அது கொஞ்சம் சூடாக இருந்தாக்கா இந்த ஜாமுன் ஷீரா வந்து அது எடுத்துக்கும், அப்சர்வ் பண்ணும். அப்போது நம்மளுக்கு கரெக்டாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டவ் நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம் விட்டுருந்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை எடுத்துட்டு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்களா, இது எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா. தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு வரணும். திருப்பி அகெயின் நீங்கள் என்ன பண்ணும், ஒரு வாட்டி ஃபுல்லு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இது ரவுண்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ எங்களுக்கு பால் பண்ணும்போது கிராக் வரும் அப்படின்ட்டு. அந்த கிராக் ஏ வரோனாக்கா நம்ம கரெக்டாக ரோல் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இப்போ நான் இவ்வளோ எடுக்கிறேன், இந்த குவான்டிட்டி எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்னும் நம்மளுக்கு ப்ளஃபி ஆகும். இந்த குவான்டிட்டி எடுத்தாக்கா இது என்ன பண்ணும், ஃபஸ்ட் இங்கே வைங்க, இங்கே வச்சு இந்த இந்த கையை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணும், யூ ஹாவ் டு டேக் ஃப்ரம் இயர். இப்படி நீங்கள் எடுத்தாக்கா பார்த்தீங்களா என்னாச்சு, பார்த்தீங்களா நம்மளது ரோல் என்னாச்சு, ஒரு பக்கமும் ஸ்க்ராச் இல்லை, ஒரு பக்கம் கிராக் இல்லை, அவ்வளோ நல்லா வந்திருக்குது. இன்னொன்று நான் காட்டுறேன், கொஞ்சம் எடுங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணும், எவ்வளோ சின்னதுனா உங்கள் இஷ்டம் பாருங்கள். இப்படி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி வந்தாக்கா பார்த்தீங்களா அந்த ரோல் எவ்வளோ கிளியராக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்படியே எல்லாவும் நாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஷீரா வந்து இன்னும் நம்மளுக்கு தணக்கணும், கூல் ஆகணும். ஸோ பார்த்தீங்களா என்னோட நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆயிலியாகவும் இருக்குது, ஏன்னா நம்ம அந்த கோவா போட்டோம் இல்லைங்களா, அந்த ஆயிலியாகவும் இருக்குது. நம்ம எந்த ஆயில் கீழ் எதுவும் வேண்டாம். பாருங்கள் நான் எல்லாம் எனக்கு என்ன மாதிரி சைஸ் வேணும் அந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன். நான் இப்போது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா. அந்த கோவா அந்த ஷைனிங் எல்லாம் அடிக்குது. அப்போது நீங்கள் அதை கொஞ்சம் கோவா யூஸ் பண்ணால் நிச்சயமாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். இது நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன் நான் என்ன மாதிரி. இப்போ பாருங்கள் நான் கீயெல்லாம் போட்டு நான் வறுக்கலை, ஏன்னா அதெல்லாம் ஹெவியாகும், கீ போடல, ஆயில் தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் இதாகட்டும் பாருங்கள். நான் ஷீரா வச்சுட்டிங்களா பார்த்தீங்கன்னா சூடு அவ்வளோ இல்லை, வார்மாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு தேவையுள்ள டேஸ்ட்டு சர்க்கரை அங்கிருந்துச்சுன்னா போதும். ஏன்னா அது அது பேலன்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அவ்வளோ சூடு இல்லை. தெரிஞ்சுங்களா, சரி இப்போ நாம் ஜாமுன் பால்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது சூடாகும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்புறமா நீங்கள் ஜாமுன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம். ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிட்டாக்கா மேலே ஃபுல் பிளாக் ஆகிடும், உள்ளில் வேகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஒரு பால்ஸாக போடுறேன். அது போடும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு இமீடியட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும், ஒரு 2 செகண்டு 3 செகண்ட் விட்டாக்கா அது அதாயதே வரும். இல்லைனாக்கா நம்மளுக்கு பால்ஸ் என்ன ஆகும், உடஞ்சிடும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய போடாதீங்க, கொஞ்சம் போடுங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ், ஆனால் இப்போவே நான் ஸ்பூன் போட மாட்டேன். இந்த ஸ்பூன் இப்போவே நம்ம போட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு ரொம்ப சிம்மில் வேண்டாம், மீடியம் சிம்மாக வைங்க. பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அது இதாகவும் நம்மளுக்கு
ஃப்ளஃபி ஆகும், திருப்பி அண்ணிட்டு பாருங்கள். அது எதுக்கு ஃப்ளஃபி எல்லாம் ஆகுதுன்னு சொன்னாக்கா, நம்ம அந்த கோவா போட்டோம் இல்லைங்களா, அது பின் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி உண்டை கட்டணும். அதுக்கு தான் பார்த்தீங்களா, லைட்டாக எடுத்துக்கோங்க. அது டச் பண்ணாமே நம்ம இது பண்ணணும், இல்லைன்னா இது என்ன ஆகும், கீழே அப்படியே டச் ஆகிடும், ஒடிஞ்சிடும். பாருங்க பார்த்தீங்களா, லைட்டாக எடுத்துக்கோங்க. ஆ இப்போ பாருங்க இப்படி வரும். இப்போ என்ன பண்ணோம், நம்ம சிம்மிலே நம்ம வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணும். அந்த சிம்மிலே ஃப்ரை பண்ண என்ன ஆகும், நல்லா உள்ளவும் வேகம், நம்மளுக்கு வெளியிலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜாமுன் வரும். பாருங்க இப்படியே சிம்மில் வச்சு மெதுவாக இப்படியே பண்ணியிருந்தா இந்த மாதிரி கலர் வரும், இந்த மாதிரி கலர் கொஞ்சம் கலர் வரட்டும். இந்த மாதிரியே பண்ணியிருந்தாக்கா அப்புறமா என்ன பண்ணோம், அப்போ பாருங்கள் உள்ளெல்லாம் வெந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். அப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டை போடுவோம், பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போடணும். எல்லாம் ஒரே வாட்டி நம்ம ஜாமுன் போடணும், அப்போ தான் எல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணும் ஷீரா. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது நம்ம போட்டுடணும். சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு, கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அதே மாதிரி எல்லாவும் நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த ஷீராவை எடுத்து ஒரு பவுலில் நான் போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி பவுல் போடணும் நீங்கள் கீழே. இந்த மாதிரி என்னன்னாக்கா வந்து ஃப்ளாட் பவுலில் போட்டாக்கா என்ன அது நம்மளுக்கு சரியாக டிப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டாக்கா ஃபுல் கரெக்டாக டிப்பாகவே இருக்கும், செட்டில்ட் ஆகும். ஸோ இது பாருங்கள், இது சும்மா வார்மாக சூடாக இருக்குது, இது ஃபுல்லு தணுத்துச்சு. இப்போ போட்டோம், எல்லாம் ஒரே வாட்டி போட்டாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளே கரெக்டாக அப்சர்வ் ஆகும், எல்லாம் வெந்திருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டாக்கா எல்லாவும் சரியாக செட்டில் ஆகும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம், கரண்டி நீங்கள் இப்படியெல்லாம் போடக்கூடாது, ஜஸ்ட் யூ ஹாவ் டு டச், இவ்வளோத்தான் பண்ணணும் நீங்கள், இப்படி தான் பண்ணணும். பாருங்கள் இப்படி பார்த்தீங்களா, இப்படி இவ்வளோத்தான் ஜாமுனும் இப்போ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ இஷ்டம் ஆயிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவும், எப்போவோ நம்ம வெறும் மாவு போட்டு ஜாமுன் மிக்ஸ் போட்டு நம்ம இது பண்ணுவோம், இதில் கொஞ்சம் கோவா போடுவோம், உங்களுக்கு தனி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், பிள்ளைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறீங்களோ எல்லா டிஷ்ஷஸும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, பிள்ளைங்க நல்லபடியும் இஷ்டப்படுவாங்க. தேங்க்யூ.